நடராசன் என் முழு நாடு கட்டப்படும் இது தவறி தமிழ்நாடுல நல்லா போயிருக்கு பாராட்டணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், முதல் 4 மாதம் நமக்கு வந்து தடுப்பூசிக்கு வில்லிங்னஸ் இல்லை, அதனால் நமக்கு கை கொடுத்ததும் கன்சம்ஷன் பேசிஸில் ரொம்ப கம்மியாக இருந்தது. கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த 19 நாளுக்குள்ளே 91 லட்சம் போட்டோம், ஆனால் நமக்கு சப்ளையில் ஷார்ட்டேஜ். இங்கே கோவிட் வந்து இந்தியா விட்டு போகலை. கேரளாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த தொற்றின் அளவு 18-20,000 18 விழுக்காடு 100 பேரை டெஸ்ட் பண்ணால் 18 பேருக்கு வருது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக நம்ம எடுக்கிறோம் 1.1, 1 விழுக்காடு கீழே இருக்கிறது 1.1. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் தேனாம்பேட்டை கோடம்பாக்கம் சோழிங்கநல்லூர் போன்ற 5-6 பகுதிகளில் கூட்ட நிகழ்ச்சிக்கு அப்புறம் பறந்து போனவங்களில் அதே மாதிரி நம்மளோட உடனிருப்பவர் தொடர்பு டெஸ்ட் பண்ணும்போது ஏறுறது. ஸோ சென்னை அவுட்டர் ஏரியா ஆஃப் சென்னை, செங்கல்பேட், காஞ்சிபுரம் இதெல்லாம் நம்ம அலர்ட்டாக இருக்கக்கூடியது. 100க்கு மேற்பட்ட இடங்கள் செங்கல்பேட், அதுக்கப்புறம் நமக்கு திருப்பூர், அதே மாதிரி ஈரோடு, அதே மாதிரி தொடர்ந்து தஞ்சாவூர் சுற்றியல் மட்டும் நமக்கு சவாலாக இருக்குது. இன்னும் அக்டோபர் முடிய வர வரைக்கும் நம்மளோட தடுப்பூசி எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 54 விழுக்காடு பீப்புள் எலிஜிபிள் பீப்புள் போட்டிருக்காங்க. இன்னும் சிலர் போட்டிருந்தால் தான் நமக்கு ஒரு சேஃப்டி வரும். அங்கே தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருக்கு அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் அந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கோவிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டமாக இருந்தாலும் பரப்பு கூட்டம், இறப்பு கூட்டம், கல்யாண கூட்டம், கல்ச்சரல் கூட்டம், மத சார்பட்ட கூட்டம், மத சார்பில்லாத கூட்டம், அதே மாதிரி அரசியல் கூட்டங்கள், இதுக்கு வேறுபாடு இருக்காது. கோவிடில் எலெக்ஷன் கூட்டத்திலையும் மிகுந்த ஜாக்கிரதையுடன் நம்ம வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் இந்த கேன்வாசிங் பண்ணோம். உச்சநீதிமன்றத்து வரைக்கும் இந்த தேர்தல் நடத்த தான் இருக்கணுங்கிற சொன்னதுக்கப்புறம் பாதுகாப்புடன் எப்படி நம்ம அசம்பிளி எலெக்ஷன்லேயும் நம்ம இதை கம்பல்சரியாக சொல்கிறோமோ, கவனக்குறைவாக இருந்தால் இதுலேயும் ரிஸ்க்கு அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் கண்காணிக்க சொல்லி. இப்போ இந்த கோவிட் தொடர்ந்து பல்வேறு நாடுகளில் நமக்கு வந்து அச்சுறுத்தி வரும் நிலையில் மீண்டும் வந்து இந்த டெல்டா வேரியண்ட் எல்லாம் வரும்பொழுது தொடர்ந்து தமிழ்நாடு வந்து இந்த தொற்று டெல்டா வேரியண்ட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு காரணத்துலையும் அது மற்ற இடத்தில் பரவாமல் அதோட அந்த குரோத்தை வந்து உடனுக்குடன் கண்டுபிடித்து எண்ணிக்கை அதிக அளவில் போகாமல் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் மிக முக்கியமான கருத்து என்னென்னா நம்ம முதலமைச்சர் வந்து இது மக்கள் இயக்கமாக மாற்றினா தான் இதில் வெற்றி கிடைக்கும்ங்கிற நோக்கத்தில் தான் நம்ம எல்லாரையும் இணைந்து செயல்படுறோம். ஒரு பக்கம் நம்ம தடுப்பூசி சொன்னால் கூட இன்னொரு பக்கம் கோவிட் சார்ந்த பழக்கங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பல்வேறு முயற்சி எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த 2ம் அலை போது மனு முதலமைச்சர் வந்து இந்த எல்லாரையும் வில்லிங் பீப்புளோட கான்ட்ரிபியூஷனையும் நீங்கள் வந்து சேனலைஸ் பண்ணணுங்கிற போது தான் பல தொண்டு நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் மூலமாக பண்ணாங்க. அந்த வகையில் தான் அரசுக்கே பல நிறுவனங்கள் நேரடியாக நம்மளோட ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ் போன்றவையெல்லாம் டொனேட் பண்ணாங்க. அதே மாதிரி ஆக்சிஜன் ஜென்ரேட்டர்ஸ் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அப்புறம் அந்தந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நேரடியாக இனாகிரேட் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் தான் டெக் மஹிந்திரா வந்து பல்வேறு முயற்சிகள் நம்மளோட ஜிஹெச்சுக்கு பிபிஇ கொடுக்கறது, சாதாரண பேசிக் அம்யூனிட்டிஸ்லேருந்து பல மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸ் போன்றவை வழங்கிறது, அதே மாதிரி ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் கொடுக்கறது போன்ற பல்வேறு திட்டங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வகையில் தான் அவங்க இன்றைக்கி 3 நம்மளோட மிஷன் டைப் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு கல்யாணி மருத்துவமனை, சங்கரா மருத்துவமனை, அப்புறம் 3வது மிக ஒரு யூஸ்ஃபுல்லான மருத்துவமனைக்கு தேவையான ஆம்புலன்சஸ் உங்களுக்கே தெரியும். 2ம் அலையில் மிக முக்கியமான தேவை நமக்கு ஆம்புலன்ஸ் தேவைப்பட்டது. இங்கே சென்னை மாநகராட்சி பல இடத்துல நம்ம முதலமைச்சரே நம்ம ரெண்டட் ஆம்புலன்சஸை கூட நம்ம இது பண்ணோம். 1300 ஆம்புலன்சஸ் அரசில் இருந்தால் கூட அந்த நேரத்தில் சர்ஜிக்காக தேவைப்பட்டது. அந்த வகையில் தான் இந்த 3 ஆம்புலன்ஸ் கொடுக்கக்கூடிய திட்டம். இந்த நிகழ்ச்சியில் மதிப்புரிய திரு விஸ்வநாதன் நாகன் புகழ்பெற்ற பிளேயர் கூட வர இருக்கிறார்கள். எனக்கு அந்த ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால நான் முன்னாடி கிளம்ப வேண்டிய காரணத்தினால தான் இந்த மீட்டிங்கை கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம். அது மிக சிறப்பாக நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கும் நம்ம டெக் மஹிந்திராயின் திரு சேஷன் ராமச்சந்திரன், கார்த்தி சந்திரமௌலி, ஜெகன் தர்மராஜ், விஜயலட்சுமி, இந்த மருத்துவமனை சார்ந்த மதிப்புக்குரிய விஜயலட்சுமி, ரிப்பப்ளிக்கா மேடம், அப்புறம் டாக்டர் ஜெரேன் ஜெயந்தத்துக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் இனிமேல் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாங்க. டார்கெட் பண்ணி அதை ஜெயிச்சிட்டோம். 2ம் முகாம்ல 16 லட்சம் கம்மியாக இருக்கு.
ஆரமாக இருக்காங்க. அவைலபிலிட்டி நீங்கள் தொடர்ந்து நாங்கள் வந்து வெளிப்படையாக அந்த பத்திரிகை தொலைக்காட்சி இதில் உங்களுக்கே தெரியும், 17ஆம் தேதி பிளான் பண்ணோம், நம்ம கையிருப்பு கம்மியாக இருது. இன்றைய தினம் என்னோடய இன்ஃபர்மேஷன் படி மன்மோகன் தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக பார்த்த பிரதமருக்கு இந்த நம்மளோட தமிழ்நாட்டின் நிலைமையை சுற்றி காட்டி, குறிப்பாக நம்மளோட தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் முதல் 4 மாதம் நமக்கு வந்து தடுப்பூசிக்கு வில்லிங்னஸ் இல்லை, அதனால் நமக்கு கை கொடுத்ததும் கன்சம்ஷன் பேசிஸில் ரொம்ப கம்மியாக இருந்தது. தற்பொழுது நம்ம மிக சிறப்பாக கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த 19 நாளுக்குள்ளே 91 லட்சம் போட்டோம். ஆனால் நமக்கு சப்ளையில் ஷார்ட்டேஜ், சப்ளை சைடு இஷ்யூன்னு சொல்லுவாங்க, இவங்களாம் டெக்னிக்கல் கம்பெனியில் இருக்காங்க, டிமாண்ட் சைடு இஷ்யூ நமக்கு இல்லை. அதனால தான் நான் முதலமைச்சரே நேரடியாக பாரத பிரதமர்கிட்ட, ஏற்கனவே மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், நானும் தொடர்ந்து மத்திய செயலர்கிட்ட பேசிட்டு கொண்டிருக்கேன், இன்றைய தினம் கூட தலைமை செயலர் மத்திய செயலர்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம முயற்சி செய்கிறோம், இதுதான் அதோட காரணம். இப்போ மிக விரைவில் நமக்கு வருங்கிற எதிர்பார்ப்பு. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னாக்க, கோவிட் வந்து இந்தியா விட்டு போகலை. கேரளாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த தொற்றின் அளவு 18லேருந்து 20,000, 18 விழுக்காடு, 100 பேரை டெஸ்ட் பண்ணால் 18 பேருக்கு வருது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக நம்ம எடுக்கிறோம் 1.1, 1 விழுக்காடு கீழே இருக்கிறது 1.1. அதே இடத்துல நீங்கள் அதை ஃபர்தர் சப்கிளாசிஃபை பண்ணும் ஒட்டுமொட்ட கணக்கு தான் நமக்கு வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், சோழிங்கநல்லூர் போன்ற 5-6 பகுதிகளில் கூட்ட நிகழ்ச்சிக்கு அப்புறம் பறந்து போனவங்களில் அதே மாதிரி தொடர் நம்மளோட உடனிருப்பவர் தொடர்பு டெஸ்ட் பண்ணும்போது ஏறுறது. ஸோ சென்னை, அவுட்டர் ஏரியா ஆஃப் சென்னை, செங்கல்பேட், காஞ்சிபுரம், இதெல்லாம் நம்ம அலர்ட்டாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி 200க்கு மேற்பட்ட 2 சென்னை மற்றும் கோயம்புத்தூர், அதே மாதிரி 100க்கு மேற்பட்ட இடங்கள் செங்கல்பேட், அதுக்கப்புறம் நமக்கு திருப்பூர், அதே மாதிரி ஈரோடு, அதே மாதிரி தொடர்ந்து தஞ்சாவூர் சுற்றியல் மாற்றம் நமக்கு சவாலாக இருக்குது. ஸோ பொதுமக்களுக்கு தொடர்ந்து நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நமக்கு இந்த நோய் போயிடுது, நமக்கு தொடர்ந்து நம்ம கேர்லெஸ்ஸாக இந்த கூட்டத்தில் இருந்தால் நமக்கு வராது அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்த 1700 ஒரு 1.6 லேக் டெஸ்ட்டுக்கு இருந்தால் கூட நமக்கு இன்னும் அக்டோபர் முடிய வர வரைக்கும் நம்மளோட தடுப்பூசியோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 54 விழுக்காடு பீப்புள் எலிஜிபிள் பீப்புள் போட்டிருக்காங்க. இன்னும் சிலர் போட்டிருந்தால் தான் நமக்கு ஒரு சேஃப்டி வரும், அதனால தான் தொடர்ந்து பண்ணுறோம். சென்னையை பொறுத்தவரை மாநகராட்சி ஆணையர் அப்புறம் காவல்துறை ஆணையர் ரெகுலராக அதை டைட்டன் பண்ணியிருக்காங்க, 200 இடங்கள் கண்டுபிடிச்சி ஸ்டாட்டிக் டீம்ஸ் போட்டிருக்காங்க, அந்தந்த மாவட்ட ஆட்சியரும் பண்ணலாம். இந்த நேரத்தில் பதட்டமட வேண்டியதில்லை. அதே நேரத்தில் கவனக்குறைவாக பிப்ரவரி மார்ச்சில் எல்லாரும் கவனக்குறைவாக இருந்தோம், நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட கருத்து. சார், 9 மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்க இருக்கு, அங்கே பல இடங்களில் இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுற இடத்துல 3000 பேர் 4000 பேர் ஒரே இடத்துல கூடுற மாதிரியான ஒரு சூழல்லாம் நடக்குது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை தான் எடுக்க போகிறோம்? நாங்கள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருக்கு அதே மாதிரி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனும் அந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கோவிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டமாக இருந்தாலும், பரப்பு கூட்டம், இறப்பு கூட்டம், கல்யாண கூட்டம், கல்ச்சரல் கூட்டம், மத சார்பட்ட கூட்டம், மத சார்பில்லாத கூட்டம், அதே மாதிரி அரசியல் கூட்டங்கள், இதுக்கு வேறுபாடு இருக்காது கோவிட்டில். இப்போ இன்றைக்கி டேட்டு கூட நான் திரும்பி வரும்போது கேளம்பாக்கம் பகுதியில் இறங்கி மாஸ்க் போட்டுக்காதவரை நிறுத்தி மாஸ்க் தயவுசெய்து போட்டுக்கோங்க, எல்லோரும் வணக்கம் போட்டுட்டு அப்புறம் மாஸ்க் போட்டுக்கிறாங்க, அது தவறான செயல். இந்த கூட்டத்தில் எலெக்ஷன் கூட்டத்திலையும் மிகுந்த ஜாக்கிரதையுடன் நம்ம வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் இந்த கேன்வாசிங் பண்ணோம். உச்சநீதிமன்றத்து வரைக்கும் இந்த தேர்தல் நடத்த தான் இருக்கணுங்கிற சொன்னதுக்கப்புறம் பாதுகாப்புடன் எப்படி நம்ம அசம்பிளி எலெக்ஷன்லேயும் நம்ம இதை கம்பல்சரியாக சொல்கிறோமோ, கவனக்குறைவாக இருந்தால் இதுலேயும் ரிஸ்க்கு அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் கண்காணிக்க சொல்லியிருக்கோம். காவல்துறை மாஸ்க் போடலைன்னா ஃபைன் வாங்குறது வந்து கடந்த காலங்களில் வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்தது, அதனால் மக்கள் வந்து மாஸ்க் அணிகிறதையும் பொது இடத்துல வர்றதையும் தவிர்த்தாங்க. இப்போ அந்த 200 ரூபா அந்த இல்லை 500 ரூபா அந்த மக்கள்கிட்ட வந்து அதை வசூலிக்கிறது வந்து கம்மி ஆயிடுச்சு, வசூலிக்க வேணான்ட்டு அரசு தரப்பில் சொன்ன மாதிரி, அதனால தான் இந்த கூட்டத்தில் மக்கள் அதிகமாக வர்றது மாஸ்க் போட. அது தவறான கருத்துங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஒரு 2 நாள் முன்னாடியும் காவல்துறை ஆணையரும் சென்னை மாநகராட்சி கமிஷனர் ககன்தீப் சிந்தி ஒவ்வொரு பகுதியும் டிநகர் ரங்கநாதன் தெரு, பீச்சு, தானா ஸ்ட்ரீட்டுன்னு ஒவ்வொரு பகுதி போய் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் பண்ணியிருக்காங்க. பட் பொதுமக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது ஃபைன் போட்டு தான் பண்ணணும்னு இல்லை. இப்போ நம்ம மதிப்புக்குரிய விஸ்வநாதன் ஆனந்த் சார் இருக்கார், அவர் ஸ்பெயினில் இருப்பார், பல நாடுகள் போனால் எல்லாமே என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு பண்ணக்கூடாது. நான் அதனால தான் பத்திரிகை ஸ்பீச்சிலையும் சொன்னேன், நமக்குன்னு கடமை இருக்குது, கோவிடில் நமக்கு சார்ந்த கடமைன்னு தெரிஞ்சு நம்ம தேவையில்லாத கூட்டத்தை போகக்கூடாது. கோட்டத்தில் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு போனோம், இப்போ தற்பொழுது உங்களோட கோரிக்கை கேட்டு இந்த ஸ்பீச்சில் புரியணுங்கிறதுக்காக மாஸ்க் கட்டினா கூட நான் உடனடியாக மாஸ்க் போட்டுக்கணும்.
இந்த தடை ஃபைன் போடுறது எல்லாம் குறைக்கக்கூடாதுன்னு அதற்கு நம்ம தலைமை செயலர் மூலமாக ஒரு விரிவான கடிதமும் எழுத இருக்கிறோம், மீண்டும் வலியுறுத்தி. அக்டோபர் 2 கிராம சபை கூட்டங்களுக்கு அரசு அனுமதி வழங்கியிருக்கு. 20 நாட்களாக கொரோனா காரணம் காட்டி கிராம சபை கூட்டங்களுக்கு அனுமதி, அக்டோபர் 2 நடக்கக்கூடிய மக்கள் கிராம சபை கூட்டத்துக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. சுகாதாரத்துறை சார்பாக நம்ம என்னென்ன வலியுறுத்திருக்கிறோம், மக்கள் அன்னைக்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறோம். இல்லை, ஃபர்ஸ்ட்டு வந்து மற்ற துறைகளோட கேள்வி நான் பதில் சொன்னால் பொருத்தமாக இருக்காதுன்னு நான் எப்போவுமே தெளிவாக சொல்கிறேங்க. நாங்கள் எல்லாத்தையுமே எங்கே ஒரு கூட்டம் இருந்தாலும் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு வாரி தான் கூட்டம் நடத்தணும். அந்தந்த அதே மாதிரி அனுமதிக்கப்பட்ட ஆக்டிவிட்டீஸ், பர்மிட்டட் ஆக்டிவிட்டீஸ், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதற்கு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும். நமக்கு ரொம்ப சிம்பிளாக காம்ப்ளிகேஷன் இல்லாமல் சொன்னால் முடிந்த அளவுக்கு கூட்டத்தை தவிர்க்கணும், கூட்டத்தில் இருக்கும்போது மாஸ்கை போட்டுக்கணும், தள்ளி நிற்கணும், கை கழுவணும். இந்த சிம்பிள் மெசேஜ் எல்லாரும் பார்த்தாலே போடணும். அதே மாதிரி காய்ச்சல் இருந்தால் கூட்டத்துக்கு வரக்கூடாது, மருத்துவமனைக்கு போகணும், டெஸ்ட் பண்ணிக்கணும். காய்ச்சல் கண்காணிப்பை கரெக்டாக பண்ணி காய்ச்சல் இருந்தது கண்டுபிடித்தாலும் உடனடியாக மருத்துவனை போகணும். இல்ல, ஃபர்ஸ்ட் நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேங்க, இதுவும் நிறைய நேரம் நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது மாஸ்கை போட்டுக்காமல் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்றேன், டெஸ்டிங் வந்து தமிழ்நாட்டில் ஜென்ரலாக பாசிட்டிவிட்டிக்கு 10 times பண்றோம், அதுக்கு பல மடங்கு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டிலையும் நம்ம 150,000 பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு தேவைக்கேற்ப லொக்கேஷ்னலி இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கோம். கண்காணித்து வருகிறவங்க இந்த ஜென்ரலாக என்னது ஹாலிடேஸ் அந்த மாதிரி டைமில் தெர் இஸ் எ டிப், ஃபெஸ்டிவல் டிப் இருக்குது, அதையும் நாங்கள் கண்காணித்து டைட்டன் பண்ண சொல்லியிருக்கோம். டெஸ்டிங்கை பற்றி பேசிட்டு போ, சென்னை மாநகராட்சியில் இவ்வளோ நாளாக வந்து 12,000 பேர் வந்து இந்த ஃபீவர் கேம்ப்ஸில் இருக்காங்க, அதை இப்போ வந்து வெறும் 1,400 பேராக இன்னைக்கு வந்து குறைச்சிருக்காங்க. இல்லை, அது நான் சென்னை மாநகராட்சி தான் அதற்கு பதில் சொல்லுங்க. பட் நார்மலி நான் சொல்கிறது ஆக்டிவிட்டீஸை வி ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அரவுண்ட் கோவிட். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து அந்த ஒவ்வொன்றும் தொடர் பணியாக, இப்போ கோவிட் வந்து இப்போ 18-19 மாதம் ஆகிடுது, தொடர்ந்து அந்த சிஸ்டம் ட்ரில்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் என்னோட கருத்து. Again, to continue the efforts, to raise money, to donate equipment, be in ambulances, first aid kits, whatever it is. But this is a multi-stage battle. One of the things that we have managed to manage. So, only management. You know, the end of the body, vaccination. And one of the things is preparedness. In the older version, it had a little gone. தடுப்பூசி எல்லாரும் வாங்கின அப்புறம் அப்பா முடிச்சு விடலாம், அது கூட வரவே போறது தான் இருக்கு. These new variants எப்படியாவது மெதுவா எஃபெக்டிவ்னஸ் முதல்ல 90% இருந்தது, பட் வித் ஈச் மியூட்டேஷன் அது இறங்கிட்டே வருது. ஸ்டில் தடுப்பூசி எல்லாரும் முடிச்சதுன்னா சீக்கிரம் எடுத்துக்கலாம், அதை பத்தி சொல்றது கேட்க. ஆனா எனக்கு இது ஒரு செஸ் கேம் மாதிரி, 30 முன்னாடி 7 முடிஞ்சு 6 முடிஞ்ச அப்புறம் அந்த கேம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஒரு சீக்கிரம் வச்சுட்டு அடுத்த நாள் பண்ணுவோம், அப்புறம் ரூல் மாத்திட்டு எல்லாம் ஒரே நாள் முடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ செஸ் கேம் ஒரு நாள் கடைசியில கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் இல்லை தோத்துருவோம், ஆனால் ஒரு முடிவு இருக்கும். இந்த வைரஸோட முடிவு வரவே மாட்டேங்கிறது, மேனேஜ் பண்ணிட்டே வேண்டியிருக்கு. ஆனா 3 லெவல்ஸ் இல்லை, 1 இஸ் தடுப்பூசி வேக்சினேஷன், எல்லாரும் சீக்கிரம் வாங்கினா ஒரு சர்டன் லெவல் ஆஃப் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரெண்டாவது ப்ரிப்பரேஷன், திடீர்னு ஸ்பைக் ஆயிடுச்சுன்னா இந்த ஆம்புலன்ஸஸ், ஹாஸ்பிட்டல் ப்ரிப்பரேஷன், ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் அவைலபிலிட்டி இதெல்லாம் மேனேஜ். ஸோ அதுக்கு நான் நினைக்கிறேன் இந்த எக்ஸாம் இந்த 1 மாதம் 1.5 மாசம் 3 நாள் கட்டப்படும். இதை தவிர தமிழ்நாடுல நல்லா போயிருக்கு, மேனேஜ் பண்ணாங்க, பாராட்டணும். அதனால நம்ம பெருசா ஒண்ணு செய்யலைன்னா கூட சின்ன ப்ரிகாஷன்ஸ் அதான் எடுத்துட்டே இருக்கணும். அது திரும்ப சொல்றேன், முடிவே இல்லை பத்தி, இன்னும் 2-3 இருக்கலாம் இருக்கலாம், வழக்கு முழுக்க இதோட ஒரு சேர்ந்து வாழ்ந்து இருக்கணும் இருக்கலாம். அதனால
முடிஞ்ச வரைக்கும் எப்போ முடியுமோ மாஸ்க் போட்டுக்கிறது. அதே சொன்னார் டேஞ்சரஸ் திங் என்னன்னா ரிலாக்ஸ் பண்ணுறது. சரி வரதுக்கிறதுனால எல்லாரும் எல்லா அரசுக்கும் மிகவும் ரிலீஸ் பண்ணுறாங்க, அது எவ்வளோ நாள் போட்டு இருக்கிறது எல்லாமே. ப்ளஸ் இது சொன்னார் ஃபைன்ஸ் பற்றி இல்லை, ரூல்ஸ் பற்றி இல்லை, யாரை ட்ராக் பண்ணுறாங்க யாரை ட்ராக் பண்ணுறேன்னு கூடாது, ஒன்றும் சொல்லாமல் நம்ம வந்து செய்யணும். எங்கே ஃபைன் பண்ணாங்க எங்கே பனிஷ் பண்ணாங்க அதை பற்றி இல்லை, இது இந்த ஆட்டம் போய்க்கலாம் எல்லாம் போடுவோம். ஸோ அதனால் முக்கியமானது எல்லாரும் சேர்ந்து சொல்லாமலே என்ன ப்ரிகாஷன் எடுக்க முடியுமோ அதை செய்யணும். இது சேர்ந்து சேர்ந்து எல்லாரும் பண்ணாங்கன்னா இன்னும் ஜெயிக்க போகணும்னு சொல்ல மாட்டேன், பட் அட்லீஸ்ட் பொசிஷன் போயிட்டே இருக்கும். ஸோ அதை சொல்கிறது தான். ப்ளஸ் டெக் மஹிந்திரா இந்த டொனேஷன் இந்த ஆம்புலன்ஸில் டொனேஷன் பண்ணுறது, ப்ளஸ் பல விஷயத்தை செஞ்சதுக்கு பாராட்டுறேன். அண்ட் உங்களுக்கெல்லாம் நல்ல குட் டே. தேங்க்யூ.